குழந்தைகள் தினத்தையொட்டி நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் குழந்தைகளுக்காக சில அறிவுரைகளை வழங்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர் குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக பிறந்தவர்கள் என்றும் முகத்தில் புன்னகை வழங்க வேண்டியது வயது வந்தோர் சமூகத்தின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் சவால்களையும் மன வருத்தங்களையும் உங்களிடமே வைத்துக் கொள்ளாதீர்கள் எனவும் நம்பும் ஒருவரிடம் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் இருக்கும் வயது வந்தோர் சமூகம் ஒன்றிணைந்து குழந்தைகளின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என பதிவிட்டுள்ள அவர் குழந்தைகள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என லதா ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். Children, don't keep anything in your minds. Whatever troubles or problems you face in your lives, whatever struggles, please share it with someone you trust, someone you think will hear you out. And someone you think you can really speak your heart out. Because speaking is good for you and it will bring solutions to you. And all the adults and the community around in the world and in India and everywhere, let us all come together and work for the welfare of children. They trust us so much and they truly deserve to be happy because they bring so much happiness into this world in everybody's lives. God bless.